ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வணக்கம். வெல்கம் டு மாம்ஸ் நெஸ்ட். இன்றைக்கி சண்டே. இன்றைக்கி மார்னிங் நல்லா தூங்கி எழுந்தேன். கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்தேன், பிகாஸ் இன்றைக்கி எந்த ஒரு வேலையும் ஹரிபரியாக பண்ண வேண்டியிருக்காது. அதோட இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் எனக்கு டைம் கிடைக்கும் தூங்குறதுக்கு. இன்றைக்கு மார்னிங் தூங்கி எழுந்ததும் ஜேபி மார்க்கெட் போயிட்டு வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தேன், என்னென்னலாம் வாங்கிட்டு வந்திருக்காருன்னு. ஓகே, இன்றைக்கி கொஞ்சம் தேவையான பொருள் தான் வாங்கிட்டு வந்திருக்காரு. பட் கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா, இதை கருவேப்பிலை காடே வீட்டுக்குள்ளே வந்து இறங்கின மாதிரி அவ்வளோ கருவேப்பிலை வாங்கிட்டு வந்து வச்சுருக்காரு. ஓகே, இது வந்து வேஸ்ட் பண்ண போகிறது இல்லை. கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து இந்த வாரம் முழுக்க சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிவிட்டு, அண்ட் பாதி கருவேப்பிலையே கருவேப்பிலை பொடி அரைச்சிடலான்னு இருக்கேன். கொத்தமல்லி 2 கட்டு வாங்கிட்டு வந்திருக்காரு, புதினா 2 கட்டு வாங்கிட்டு வந்திருக்காரு. கொத்தமல்லியில் 1 கட்டும் புதினாவில் 1 கட்டும் எடுத்து இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பண்ணும்போது கொத்தமல்லி சட்னி அரைச்சிடலான்னு ஒரு யோசனையில் இருக்கேன். பிகாஸ் 2 கட்டு கொத்தமல்லி எடுத்து ஸ்டோர் பண்ணாக்கா அது ரொம்ப சீக்கிரம் கெட்டு போயிடும். அவர் வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாமே எடுத்து பத்திரமாக ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இப்போ கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை நல்லா ட்ரை ஆக்கிட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்து ஸ்டோர் பண்ணணும், அப்போ நல்லாயிருக்கும். அவசரத்துக்கு எடுத்து கழுவிக்கிட்டு இருக்க வேலை இருக்காது, அப்படியே எடுத்து போட்டுடலாம். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் புதினா சட்னியும் தான். பூண்டு வாங்கிட்டு வந்திருந்தார், அதில் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்க பூண்டு பல்லெல்லாம் எடுத்து தோலை உரித்து தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். கருவேப்பிலை க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ இதில் பாதி கருவேப்பிலை எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிட போகிறேன் ரெகுலர் சமையலுக்கு. அண்ட் மீதி இருக்கிறதுல கருவேப்பிலை பொடி அரைக்கலான் இருக்கேன். இஞ்சி பூண்டு இது ரெண்டுமே தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதில் பெரிய பல் பூண்டெல்லாம் எடுத்து தோல் உரித்து வச்சுருக்கேன். அண்ட் சின்ன பல் பூண்டெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுத்து தனியாக வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து லாஸ்ட் 2 இயர்ஸ் தான் குழந்தைங்க யூஸ் பண்ண டிஃபன் பாக்ஸஸ். நான் எப்போவுமே ஸ்டோர் பண்ணுறதுக்கெல்லாம் சில்வர் பாக்ஸஸ் தான் யூஸ் பண்ணுவேன். கொத்தமல்லி 1 கட்டு கொத்தமல்லி இதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன், இது சரியாக இருக்கும். இது வந்து சாம்பார் ரசம் இதெல்லாம் வைக்கும்போது தட்டி போடுறதுக்கு சரியாக இருக்கும், உரித்து வைக்க கஷ்டமாக இருக்கும் இதெல்லாம். ஏய், அப்படியே சாப்பிடாத, வேற ஒரு பவுலில் போட்டு சாப்பிடு. ஜனனிக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற ஞாபகம் வந்துருச்சு போல. தேன்நெல்லிக்காய் எடுத்து வச்சுக்கிட்டு சாப்பிட பார்த்தா, திரும்பவும் இதை ஃப்ரிட்ஜில் வச்சிட்ருக்காங்க போல இருக்கு, எடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தா. நானும் ஜனனியும் கொஞ்ச நேரம் அப்படியே பேசிக்கிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்படியே நல்லா தூக்கம் வந்துருச்சு, தூங்கிட்டேன். தூங்கி எழுந்த பிறகு ஃபோனை பார்க்கலான்னு எடுத்தாக்க எதுதோ வீடியோ எடுத்துருந்துச்சு. என்னடான்னு பார்த்தா, நாங்கள் தூங்கினது எல்லாத்தையும் ஹீத்தனை வீடியோ எடுத்து வச்சுருக்கா, ரொம்ப சைலண்ட்டாக எடுத்துருக்கா. சத்தமே இல்லைன்னு பார்த்தா தூங்கிட்டு இருக்காங்களா, சூப்பர். ஓகே, இப்படி வந்தா என்னோட சின்ன வயசு ஃபோட்டோ இதுதான். நான் எங்கள் அப்பா அம்மா அப்பா சேனல் இன்னும் பிறக்கல, ரெண்டு பேரும் நல்லா தூங்காங்க. எனக்கும் தூக்கம் வருது, நானும் தூங்க போகிறேன். நல்ல தூக்கம். நாளைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேவையானதை ரெடி பண்ணலான்னு அரிசியெல்லாம் க்ளீன் பண்ணி மாவு அரைக்கிறதுக்கு ஊற வச்சுட்டேன். இதெல்லாம் ரொம்ப சின்ன வயசில் நம்ம சாப்பிட்ருக்கோம். கோதுமை மாவில் சர்க்கரை எள் இதெல்லாம் போட்டு மாவு பிசைகிற மாதிரியே பிசைஞ்சு எண்ணெயில் போட்டு பொறிச்சு தருவாங்க ஸ்நாக்ஸு. நைட்டு சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது அந்த யோசனை வந்தது. சரி, கொஞ்சமாக மாவு கூட சேர்த்து போட்டு பிசைஞ்சு பண்ணிட்டேன். பசங்களுக்கு இந்த டேஸ்ட்டு பிடிக்குமான்னு தெரியல, பார்ப்போமே, கொடுத்து தான் பார்ப்போமே. எண்ணெயில் பொறிக்கிற சவுண்டு கேட்டதும் ஹீட்னா கிச்சனுக்குள்ளே வந்து எட்டி பார்த்துட்டு எனக்கு இன்றைக்கி பூரி போட்டு கொடுங்கம்மான்னு கேட்டுட்டா. பட் நானே எப்படியும் எங்கள் 3 பேருக்குமே வெயிட் ரிட்யூஸ் பண்ணுன்ற யோசனையில் இருக்கேன். இப்போ இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கே கொஞ்சம் எண்ணெய் கூட தான் செலவாகும். பட் பூரிலாம் பண்ணுறதா இருந்தால் நம்ம 4 பேருக்கு பண்ணுறதுக்கு எப்படியும் 1/4 லிட்டர் எண்ணெய் வந்து பூரியே உறிஞ்சிரும், அந்த எண்ணெய் மொத்தமும் நம்ம உடம்புக்கு தான் போகும். அதனால் பூரிலாம் பண்ணுற ஐடியா இல்லைன்னு சொல்லிட்டேன். சப்பாத்தி மட்டும்தான் பண்ணி தருவேன்னுட்டேன். பரவாயில்ல, இந்த டேஸ்ட்டு கூட பசங்களுக்கு பிடிச்சிருந்தது, நல்லா இருக்குமான்னு சாப்பிட்டாங்க. அதை அப்படியே பத்திரமா நல்லா ஆற வச்சுட்டு கண்ணாடி பாட்டிலில் போட்டு மூடி வச்சாச்சு. அவங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்து சாப்பிட்டுக்கிட்டோம்.
ஆக்சுவலாக இன்றைக்கி உளுந்துக்களி செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்டால் ஹீட்டனா ஜனனி எள்ளுருண்டை கேட்டால் உடச்சக்கல்ல இருந்தது. சரி, உடச்சக்கல்ல உருண்டை எள்ளுருண்டை ஹீட்டனா கேட்டு உளுந்தக்களி பண்ணலான்னு பிளான் பண்ணேன். ஆனால் எல்லா பிளானையும் சொதப்பிட்டு நான் நல்லா படுத்து தூங்கிட்டேன். சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்திக்கு காலிஃப்ளவர் கிரேவி தான் பண்ணியிருந்தேன். ஒரு ட்ராப் எண்ணெய் கூட ஆட் பண்ணல இந்த கிரேவி பண்ணுறதுக்கு. மாவும் அரைச்சி வச்சாச்சு. நாளைக்கு மார்னிங் ரெடியாக இருக்கும். இன்றைக்கு நடந்ததுலேயே ஒரு கஷ்டமான விஷயம் என்னென்னா, ஒரு தக்காளி வீணாக போயிடுச்சு. தக்காளி விற்கிற விலைக்கு ஒரு தக்காளி வேஸ்ட் ஆனால் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது.